இன்னைக்கு காலேஜ் சூப்பரா போச்சு. ஆமா ஆமா, இன்னைக்கு என் கிளாஸ்ல அவ போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா மாடர்னா இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம மம்மி எடுத்தே தர மாட்டாங்க. ஆமா ஆமா, அவங்க எடுத்தே தர மாட்டாங்க. ஆனா அவங்க கபோர்டை மட்டும் திறந்து பார்த்துட்டோம், ஃபுல்லா சாரி சுடிதார் தான் இருக்குது. ஆமா ஆமா, வா போலாம். டைட்டா கட்டு, டைட்டா டைட்டா. பசங்களா எங்க இருக்கீங்க? ஏமா சும்மா கத்தினே இருக்கீங்க? நாங்க இங்க தானே இருக்கோம். படிச்சா மாத்திரம் போதுமாடா, பிரேயரும் பண்ணும். வாங்க. எதுக்குமா பிரே பண்ணணும்? நம்ம நல்லா தானே இருக்கோம். இப்ப அப்பா வீட்டுக்கு வருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம பிரேயர் பண்ணி முடிக்கணும். சீக்கிரம் வாங்கப்பா. ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பிக் பாஸ் சீரியல் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. உங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா என்னை பார்க்கவே விட மாட்டாங்களே, அது உங்களுக்கு தெரியும்ல. வாங்கப்பா. அது முன்னாடியே சொல்லக்கூடாதா? சரி, ஒரு சின்ன பாட்டு ஒரு சின்ன சங்கீதம் வாசிச்சா போதும். வாங்க. மயாராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருந்த, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடேன். ஆமென், அல்லேலூயா. கடவுளே, சர்ச்சில் மம்மியும் டாடியும் எவ்வளோ ட்ராமா பண்ணுறாங்க. டவுனில் லோத்து இல்லாமல் ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. சரி சரி, ப்ரேயர் பண்ணிட்டீங்களா? நம்ம பசங்க இங்கே கூப்பிட்டா அங்கே போகிறாங்க, அங்கே கூப்பிட்டா இங்கே வராங்க. என்னால் முடியாதுப்பா, நீங்கள் போய் அங்கே இருங்க. எனக்கு டவுனில் ரொம்ப வேலை இருக்குல்ல. குடும்பம் தாங்க முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாம். என்ன இருந்தாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. என்ன ரொம்ப புகழ்ற? நான் எதை சொன்னா உங்களுக்கு பிடிக்காதே? சரி, விஷயத்துக்கு வா. ஆப்ரஹாம் சொல்லும் போது நல்ல இடம் தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதான் உருப்படியா செஞ்சிருக்கீங்க, அதனாலதான். சரி சரி, பரவாயில்ல. ஆப்ரஹாம் சொத்தும் நம்ம சொத்தும் கால்குலேட் பண்ணி பார்க்கும் போது நம்ம சொத்து தானே அதிகமா வரும். ஆ, நானும் அதான் நினைக்கிறேன். அப்படின்னா அந்த சொத்தை வச்சு நம்ம மூத்த மகள் டாக்டராகவும் இளைய மகள் இன்ஜினியராகவும் படிக்க வைக்கலாங்க. ஆமாம், மூத்த மகள் டாக்டர், இளைய மகள் இன்ஜினியரானா சிட்டியில் ரொம்ப கெத்து தான்ப்பா. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு மாடி வீடு கட்டணும். சரி சரி, கட்டலாம். அதுக்கு முன்னாடி நான் டவுன் போயிட்டு வரேன். சரிங்க. லோத், உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? நீங்கள் யார்? நாங்கள் தான் தேவதூதர்கள். தேவதூதர்களா? வாங்க வாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க. இல்லை இல்லை, நாங்கள் இங்கே சாப்பிட வரல. நீங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போகிறீங்க. வாங்க, இங்கே பாரு, கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா? தேவதூதர்கள். தேவதூதர்களா? உடனே வந்துட்டேன். எங்க வீட்டுக்கு வழி தெரிஞ்சிச்சா? ஆப்ரஹாம் வீட்டுக்கு தான் வழி தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். இல்ல, இங்க தான் வர வேண்டிய தேவை இருந்துச்சு, அதனால தான் வந்தோம். ஓகே ஓகே. பசங்களா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். பசங்களே இப்படிதான். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ அப்படியா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் அறிய வேண்டிய ஒரு செய்தி ஒன்று உண்டு. என்னது? தேவன் இந்த சோதகுமாரா பட்டணத்தை அழிக்க போகிறார். அப்படியா? அதனால நீங்களும் உங்க பிள்ளைங்களும் தப்பிச்சு போகணும். இந்த தேவ தூதர்கள் சும்மா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. அப்படி சொல்லாத, தூதர்கள் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க. வா, போயிடலாம். அப்படின்னா நீங்க மாத்திரம் ஓடி போறீங்க, நானும் என் பிள்ளைங்களும் இங்கே இருக்கோம். உன்னை வைத்துட்டு எப்படிமா ஓடி போவேன்? என்னால நீ செல்லனானே வா. இல்லைங்க, எனக்கு நிறைய ஜுவல்ஸ் லாக்கரில் கட்டுக்கு, பட்டு சாரீ என்ன, காட்டன் சாரீ என்ன, இதெல்லாம் விட்டுட்டு நாங்க கூட வரணுமா? பசங்களே, நீங்களாவது வாங்களே. எவ்வளோ ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு? ஆமா, நாங்கள் போராட்டத்தில் இன்டர்நெட் கிடைக்குமா கூட தெரியாது, நானும் வரலப்பா. சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு, யாரும் பின்னோக்கி பார்க்க கூடாது. வாங்க, சீக்கிரம் வாங்க.
இருங்க இருங்க நானும் வரேன் இருங்க இருங்க யாரும் திரும்பி பார்க்காதீங்க எல்லாம் போ போதே மாணவர்களே நாமும் நித்யராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் லூக்கா 9:62 கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று இன்று நாம் சிந்திப்போம் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது என்று லோத்தின் மனைவியை போன்றா சிந்திப்போம் தேவன் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே